அடா, அள்ளி முடிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்த நீளம் வேணும். நீயோ ஆட்டுவாள், உன் பிள்ளைக்கு படிப்பு தேவையா? நீதானுங்க இப்ப உள்ளதும் போச்சும் உள்ளக்கான்னு இறுக்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏதோ சாமி நாட்டாமையவா பார்த்து அந்த பயலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். அடிமடியிலேயே கை வச்சுட்டியே, நான் நல்லா இருக்கிற பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க, அந்த பயலுக்கு எங்க வேலை மேலதாங்க பிடிமானம் இல்ல. ஆனா மத்தபடி எந்த வேலையா இருந்தாலும் கண்ணு கருத்துமா செய்வானுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்னடா கிராப்பட்டி இருக்க? வேலை விஷயம் விட மாட்டாயா? சாயங்காலம் சோழக்கல்ல பக்கம் அனுப்பி அதையாவது ஒழுங்கா செய்வானான்னு பாப்போம். கும்பிடுறீங்க இங்கத்தான் இருக்கியா? சரிடி, இப்ப நான் ஒரு வீடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை, கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமா கை. அது என்ன கை சொல்லடி அத்தா? இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டுக்கட்டு வித்தலையும் பட்டணம் பார்க்க மதுரை சீவலும் வாங்கி தரேன். ஆமா, இவ பெரியவ நிஜமாவே மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடலாக்கும். சரி வேண்டாம், நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு உன் தண்ணி கொடுத்த நான் சுமக்குறேன். சொல்லல, என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும். என்ன? சரி, எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்கை, கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்கை. அது என்ன கை சொல்லுடி? கைய கை தூக்கி கை மேல வச்சு, கைய கை தூக்கி கை மேல, அது வந்து வந்து வந்தாவது போயாவது. குடி, இந்த தாமரக்குளம் மண்ணுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தானடி, ஒரு வாரத்துக்கு நட. என்ன புள்ள இது? ஒன்னே உன்னால தூக்க முடியாது, ரெண்டு கூட நீயே தூக்கி வந்த. என்னோடது ஒண்ணுதான், இன்னொன்னு அவளுது. ஓ, அவ என்ன பெரிய மகாராணியா? அவ கூட நீயே தூக்கி வர்ற? அவளோட ஒரு பந்தயம் போட்டு அதுல தோத்துட்டேன். என்ன பந்தயம்? இந்தாடி குடத்த தூக்கு. உன் விடுகதைக்கு பதில சொல்றேன் கேடு. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை, அதாவது தவக்கிய காக்கை தூக்கிட்டு போய் முருங்க மரத்து மேல வச்சுக்கிட்டு திங்குமா, கைக்கார மகன் கண்டு முடுக்கினா கைய தூக்கிட்டு ஓடுமா கை, முருங்கை மரத்துக்கார மகன் கண்டு முடுக்கினா தவக்கிய தூக்கிட்டு ஓடுமா காக்கை. சரிதானா? இந்த படத்தை கிஸ்கு அழகு, நீ ஆட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன். உன் அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சு, நான் ஒத்துக்க மாட்டேன். போ, அதெல்லாம் தெரியாது புடி. நான் மாட்டேன், போ, நான் ஒத்துக்க மாட்டேன். தோத்துப்புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதா? தோத்துப்புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதா? ஐயா தண்டச்சோறு அரைஞ்சலா. வாங்க பாட்டு கட்டுறாள நாட்டாம் இன்னும் இங்கதான் உட்காந்துறாரு. இப்பதான் சொல்லிட்டுதான் போனாரு, நீங்க வருவீங்க, நான் வரட்டுங்களா? பாத்துங்க, கொஞ்சம் கண்ணாசுனா காலே காணாம போயிரும். எல்லாம் முத்தனுக்கிறது அடுத்தூர்ல பூரா குலகார பசங்க. அப்பப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருங்க, அடுத்த காட்டுல இருந்து சத்தம் வரும். கொஞ்சம் கண்ணாஸ்திரா பிறந்தது சத்தம் போட்டு பாட்டு போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வரட்டுமா? பாத்து சாக்குறதுங்க. எனக்கு அப்பவே தெரியுண்டா மருது, ஏதோ நீ வாரக்கணக்கில் நிறைய நேரத்தில் வேலை கொடுத்த பாரு, தலை எழுத்து. நீங்க ஒண்ணுங்க, அறுவு நிலம் இருக்குதான்னு அரை நாள் கடையில வாங்கி விட்டான்னு கேக்குற பயிலுங்க. இவனுக்கு எல்லாம் போய் நீங்க வேலை கொடுத்தீங்க. இவன் எல்லாம் போய் வேலைக்கு வச்சேல, அன்னைக்கு இவர் பையன் விஷயத்திலயும் தெரிஞ்சுக்கலையா? சுத்தம ஏன்டா மருது, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேச மருதா, என்ன அர்த்தம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு ஒரே அடி அடிச்சு கொண்டுடு. அடிச்சு கொள்ளுவியா இல்ல மருந்து வச்சு கொள்ளுவியா அதே எனக்கு தெரியாது. பணம் போற பத்து நாள்ல வந்தவனு இல்ல மரியாதை கட்டு போயிரு.
நடக்கையா போல. எருமை கூட சுழிய நடிச்சா சொரண வரும். அதான் நீ ஊர் வாயெல்லாம் ஒன்னா சென்று பேசுறப்ப எனக்கு நாண்டு சகலான்னு வரும். எங்கடா நோட்டு கைமா எங்க கிளம்பிட்ட? ராத்திரி கழிச்சு இது பத்தாதா? எங்கடா போற? போ, ரெண்டுல ஒண்ணு செத்து போச்சு நினைச்சுக்கிறேன். அப்படியே போயிடு, என் மூஞ்சல முடிக்காத. போ பாஞ்சாலி. என்ன மச்சா, என்ன சிரிச்சிட்டே ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சிரிச்சேன். பொக்கா வெளியிருக்காளா? இல்ல. சிரி சிரி பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க. அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க. வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா. தீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவட துணி வாங்கி தரியா? ஐயோ ரெண்டுமா? உக்கா வெளி இல்லையே. இல்ல, குப்பை கட்டத்துக்கு போயிருக்கா. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா, நைலட்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி, வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன், சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி, அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கியும் பாவடை குடுக்கட்டா? பழசா வேணாம், புதுசாவே அளவு எடுக்கிறேன் நான். இதால வா வா வா. எப்படி கெண்டக்கால் ஒசரம் போதுமா? தரைய தொடர போல இருக்கட்டும். தண்ணில பட்ட சுருங்கும் இல்ல, அப்ப கெண்டக்கால் வரைக்கும் வந்துதான். இனி பாவாடை அகலந்தான். இடுப்பு எப்படி, புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ என்ன மச்சா, இது என்ன மச்சமா? ஆமா வச்சுக்க, கழுத்து அளவு எடுப்போமா? கழுத்து எப்படி இருக்கணும்? இப்படியே இருக்கட்டும். லூசா இல்ல. கை ஒரு ஜாயிண்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான், இனி அகலம் தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ. என்ன அளவு எடுத்துவா? நீ போ.